நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு தொடர் வீடியோக்களின் அமைப்பில் பெருங்கேந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய 10ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம். பெரும்பாலும் 10ஆம் அதிபதி நண்பராகவும் வருவார், பகைவராகவும் வருவார். அது ஒவ்வொருடைய தனித்தனி லக்னத்தை பொறுத்தது. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பதைப் போல 1, 5, 9 குடையவர்கள், 1, 5, 9 என்கின்ற லக்ஷ்மி ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய திரிகோணங்களுக்கு அதிபதிகள் 3 கால்களைப் போல, ஒரு முக்காலியின் 3 கால்களைப் போல எத்தனைக்கெத்தனை ஒரு ஜாதகத்திற்கு மிகவும் முக்கியமான அவசியமான ஒன்றோ, அதை போலவே 4வது தூணாக இந்த 10ஆம் அதிபதி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பையும் புரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே ஒரு மனிதன் என்ன தொழில் செய்து பிழைப்பான் அப்படிங்கிறத 10ஆம் வீடு காட்டுகிறது. என்ன வேலை செய்து பிழைப்பான் என்பதை 6ஆம் வீடு காட்டுகிறது. 2, 6, 10 இந்த முக்கோணங்கள் இந்த தொடர் வீடியோக்களை ஆரம்பிக்கும் போதே ஒரு சில ஒரு 4 வகையான முக்கோண அமைப்புகளை சொன்னேன். 10ஆவது அதிபதி மிகவும் முக்கியமான ஒரு அமைப்பு தான், 4வது தூண் என்று சொல்லிவிடலாம். அந்த 10ஆம் இடத்தை வைத்துத்தான் உங்களுக்கு தொழில் அமைப்புகள் நிர்ணயிக்கப்படுகின்றன. 10ஆவது அதிபதி கேந்திரம், 10ஆவது வந்து கேந்திரம்ன்றதுனால சுபராக இல்லாமல் பாவராக இருப்பது அப்படி ஒன்றும் பெரிய இது வந்துடாது. இதுக்கு தான் 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும். அதாவது யாராவது ஒருவர் நேர்மையாகவோ நேர்மையற்றதாகவோ ஒரு தொழிலை உங்களுக்கு அமைத்து கொடுப்பார்கள் என்கின்ற அடிப்படையில். மனிதன் ஏதேனும் ஒரு தொழிலை செய்துதான் பிழைக்க வேண்டும் இல்லையா? வேலை செய்கிறது இங்கே அப்படி ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. வேலை செஞ்சால் என்ன, வாழ்நாள் முழுக்க 15,000, 20,000, 50,000, 100,000 சொல்லிட்டு ஒன்று ஜவுளி கடைக்கு மோஸ்தாவாக இருப்பீங்க, இல்லைன்னா சுந்தர் பிச்சையாக இருப்பீங்க, என்ன இருந்தாலும் வேலை தான் செய்கிறீங்க. கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கினாலும் அது ஒரு கட்டுக்குள் வரையறைக்குள் உட்பட்ட ஒரு வருமானம் தான் சம்பளம்ங்கிறதுனால. அதே நேரத்தில் நீங்கள் முதலாளியாக இருந்தீர்களே ஆனால் ஒரே ஸ்ட்ரோக்கில் நம்ம பில்கேட்ஸ் மாதிரியும் ஆகிட முடியும். சில நிலைகளில் நம்முடைய அத்தனை வருமானமும் அளவுக்கு அதிகமாக போய் ஒரு மில்லியனர் பில்லியனர்னு வந்துடலாம். ஆகவே 6ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கின்றன. 10ஆம் வீடு என்பது ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமான ஒரு வீடு, அவன் செய்கின்ற தொழிலை குறிக்கக்கூடிய வீடு. நான் என்னுடைய சுபத்துவ அமைப்பின் அடிப்படையில் நான் சொல்லுகின்ற அந்த சுபத்துவ பாவத்துவ சூட்சுமோடு விதிகளை வந்து முழுமையாக புரிந்து கொள்ளுகின்ற நிலைமையில் ஒருவர் என்ன தொழில் செய்வார் அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்ல முடியும். இதை வந்து இதே நேரம் 3 விதமாகவும் சொல்லலாம். 2 10ஆம் இடங்களோடு குறித்து தொடர்பு கொள்ளும்போது சொல்லிக் கொடுத்தல், நிதித்துறை, நீதித்துறைன்னு சொல்லுவேன். வங்கி தொழில், ஜுடிஷியல், லாயராக இருப்பது, நீதிபதி அமைப்பில் இருப்பது, நீதிமன்றங்களில் பணிபுரிவது. அதற்கும் உள்ளே போயிட்டு நீங்கள் நீதிபதியான்னு கூட கண்டுபிடிச்சிடலாம். 10ஆம் இடத்தோட குரு எத்தகைய சுபத்தன்மையோடு தொடர்பு கொள்கிறார், சனி எத்தகைய தன்மையோடு தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிறத வச்சு. ஆகவே எந்த ஒரு நிலையிலும் 10ஆம் பாவகாதிபதியோட திசையமைப்புகள், 10ஆம் பாவகம் சுபத்துவமாகி, 10ஆம் பாவகாதிபதி சுபத்துவமாகி இருப்பது நல்லது. இந்த பெருங்கேந்திராதிபதி எந்த வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்தும் நல்ல தன்மைகள் தான் இருக்கும். 6-8 குடியர்களுடைய கடுபலன்களை போல இங்கே சொல்ல முடியாது. சரி, 10ஆம் அதிபதி லக்னகேந்திரத்தில் இருத்தல் மிகப்பெரிய நன்மை. ஆனால் பாவர்களுக்கு ஏற்றார் போல லக்னம் கெடும். அதே நேரத்தில் எந்த நேரத்திலும் தொழில் சிந்தனையில் இருப்பீர்கள். 1ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் இருந்தாலோ, 10ஆம் அதிபதி 1ஆம் வீட்டில் இருந்தாலோ நீங்கள் தொழிலின் மேல் அக்கறையோடு இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். லக்னா 10ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறார், 10ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறார். பாவராக இருந்தால் கொஞ்சம் லக்னம் கெடும், கிரிமினல் இது இருக்கும். செவ்வாசனி 10ஆம் அதிபதியாக இங்கே இருக்குது. கொஞ்சம் சீக்கிரமாகவோ குறுக்கோளிலோ பாவத்துவத்தை பொறுத்து நீங்கள் சம்பாதிக்க எண்ணுகிறீர்கள் என்று அர்த்தம். அதே நேரத்தில் 1ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் இருக்கிறார்,